Hello friends, ellorkum vanakkam, welcome to Prahar cuisine. Innikku vandu nama paakapora recipe oru sweet recipe dhaan. Ippo vandu maambala season start aayichu. So indha nerathila maambalatha vachi enna enna sweets vandu seiya mudiyumo idu ellame vandu seiyalam. Maambalatha vachi paayaasam vandu eppadi seiyradhu appdin solittu paakkalam vaanga. இப்போ நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மாம்பழ பாயாசம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரை லிட்டர் நல்லா திக்கான பால் எடுத்து பாலை காய வச்சுக்கலாம். பால் வந்து நல்லா பொங்கி வரணும், அதுக்குள்ளே நம்ம வந்து அரிசியை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி பாயாசம் பண்ணுறதுக்கு நான் பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன். இந்த பாசுமதி அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு அரிசி அரைச்ச பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக பால் பொங்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்ச அரிசியை இதில் சேர்த்து நல்லா வேக விடுங்க. அரிசி வந்து பால்லையே வந்து நல்லா வேகணும். இப்போ நமக்கு அரிசி வெந்து நல்லா வந்து திக்காயிருச்சு. அடுத்ததாக அரை லிட்டர் பாலுக்கு அரை கிலோ ஜீனி எடுத்திருக்கேன். இப்போ ஜீனியை சேர்த்து நல்லா வந்து கலந்து விடுங்க. மறுபடியும் நல்லா திக்கானதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம மாம்பழ பேஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ரெண்டு மாம்பழம் வந்து எடுத்திருக்கேன். தோல் நீக்கிட்டு மாம்பழத்தை எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாயாசம் கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாம்பழ கூழை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வந்து சூடாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சூடாகவே வந்து கலந்துக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட போகிறேன், அதனால் வந்து நான் ஆறுனதுக்கப்புறமா மாம்பழ கூழை சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை இதெல்லாம் வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வந்து சூடாக குடிக்க பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து சூடாகவே குடிச்சிக்கலாம். குட்டீஸ்க்கு வந்து இது மாதிரி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு கொஞ்சம் ஜில்லுன்னு வந்து சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடியே பாசுமதி அரிசி பாயாசம் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு மாம்பழ பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு சின்ன பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். அது மேலே கொஞ்சம் வந்து பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் வந்து சேர்த்து நல்லா வந்து டெக்கரேட் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.